ஆட்சியை 2016 ஆம் ஆண்டு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று இந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டு இந்த ஆட்சியை கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட மாண்பு அம்மா அவர்கள் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும், இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று சிலர் கூறுவது அடிமட்ட தொண்டனாகிய என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மாண்பு அம்மா அவர்கள் எண்ணத்திற்கு மாறாக செயல்படும் இவர்களோடு இவர்கள் கொடுக்கும் பதவியும் இவர்களோடு இருப்பதும் எனக்கு வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஆகவே என்னால் இந்த பதவி வேண்டாம் என்று உதவி அறிந்துவிட்டு மாண்பு இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப செயல்படும் இந்த அரசு நிலைக்க வேண்டும், இந்த ஆட்சியை தொடர வேண்டும் என்று அம்மாவின் அரசு 5 ஆண்டு நிறைவேற வேண்டும் என்று எண்ணத்தில் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய எம்எல்ஏ கிருஷ்ணாவிரத்து சட்டமன்ற உறுப்பினர் கீதா அவர்களின் முன்னிலையும் இப்பொழுது எனது தலைமையில் 1500 பேர் இணைந்து கழகத்தில் பணியாற்ற இணைந்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவின் ஆட்சி தொடரக்கூடாது, அம்மா வருத்து அம்மா உடலை வருத்தி இந்த ஆட்சியை கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தொடரக்கூடாது என்று நினைக்கும் போது அந்த பதவியும் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கணும் என்னமும் எனக்கு வேண்டாம் என்று உதவி அடிமட்ட தொண்டனாக அம்மா கொண்டு வந்த ஆட்சி 5 ஆண்டு நிலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் வந்து இப்பொழுது அண்ணன் எம் ஆர் விஜயவாஸ் தலைமையில் எழுந்திருக்கிறேன்.